பிசினஸ் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து கேட்டிருந்தீங்க. புதுசாக நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சிஸ்டர். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து எப்படி பேக்கிங் போடுறீங்க, எப்படி நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதோடய பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாஃப்டான இட்லி எப்படி செய்யணும், என்ன ரேஷியோவில் செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், ரேஷன் அரிசியில் செஞ்சால் எப்படி செய்யணும், நல்ல அரிசியில் செஞ்சால் எப்படி செய்யணுன்ற எல்லா வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கும் மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் சீக்கிரமாக போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எப்படி மாவு அரைச்சிட்டு அதை வந்து நான் பேக்கிங் பண்ணுவேன் அப்படின்றத தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும்தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வேறு இதை சம்மந்தமாக ஒன்று ஷேர் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதே விஷயங்களை. ஸோ அது விலாகாக கண்டினியூ பண்ணனால சரி ஓகே இது ஒரு வீடியோவாகவே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே வந்து பேட்ச், அதாவது ஒரு ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் நான் ரெண்டு தடவை அரைப்பேன். நார்மலாக வந்து ஒரு பேட்ச் தான் அரைப்பேன். ஸோ எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேட்சாக அரைச்சு உடனே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பிஸ்னஸ்க்காக பெரிய கல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அரிசி அரைக்க மட்டும்தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். உளுந்துக்கு வந்து அது சரி வராது. ஸோ உளுந்து வந்து நார்மலாக நம்ம சின்ன கல்லில் போட்டோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சைடு வந்து அரிசி போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து உளுந்து போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டுமே அரைச்சிட்டு ஒன்றா கலந்துட்டு இதை வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அரிசியில் வந்து நல்ல தண்ணி ஜாஸ்தி ஊற்றி, அதாவது ரொம்ப ஊற்றுனீங்க அப்படின்னா வெளியில் தெரிச்சிரும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து பக்கத்துலேருந்து ஊற்றி அரைங்க. அரிசியும் வந்து சரி உளுந்தும் சரி ரொம்ப வந்து கெட்டியமாக இருக்க மாதிரி இல்லாமல் கரெக்டாக, அதாவது ஒரு கொஞ்சம் தண்ணி மாதிரி, அதாவது கரைக்கிறதுக்கு ஃப்ளோவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் பேக்கிங் போடவும் முடியும். நான் என்ன கன்சிஸ்டன்சியில் நான் மாவு கரைச்சி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே நான் மாவு வந்து நிறைய கரைக்கிறது எப்படின்றதெல்லாம் நான் போட்டிருக்கேன். நல்லா கை வச்சு கரைக்கணும். இங்கே பாருங்க, எடுத்து ஊற்றினோன்னா இந்தளவுக்கு ஃப்ளோவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பேக்கிங் போடவும் ஈஸியாக இருக்கும், கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து புளிச்சிச்சு, அதாவது இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டோம் இல்லையா, இப்போது நைட் அரைச்சிருக்கோம் அப்படின்னா காலையில் நமக்கு அந்த மாவு வந்து இப்போ நீத்த மாதிரி இருக்கிறது கரெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நான் மாவு கரைச்சிட்டேன், இன்னொரு சைடு வந்து இன்னொரு பேட்ச் ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இது மாதிரி பேட்ச் வைஸாக நீங்கள் கரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா தான் மாவு நல்லாவும் கரைப்படும், நல்லாவும் கரைக்க முடியும், அதே மாதிரி ஈஸியாகவும் கரைக்க முடியும். ஒரே டைமில் எல்லாமே ஒன்றா போட்டு கரைச்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு பேட்சாக பிரித்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் பேட்ச் நமக்கு ரெடியாக இருக்குது, செகண்ட் பேட்ச் வந்து மாவு ஓடிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து நான் நார்மலாக யூஸ்வலாக வந்து பிஸ்னஸ்க்கு மாவு கரைக்கிறது வந்து இது மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து ஒரு பேட்ச் மட்டும் நான் போடுவேன். ஸோ வெளியில் எங்கேயா நான் போகிறேன், அடுத்த நாள் வந்து வேலை இருக்குது, ஒர்க் இருக்குது அப்படின்னா மட்டும் இன்னொரு பேட்ச் சேர்த்து அரைச்சிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த ரெண்டு நாளைக்குமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலைக்கு நைட்டுக்கு அது மாதிரிங்கிறப்போ கரெக்டாக போயிடும். ஸோ இப்போ வந்து இதை எப்படி பேக்கிங் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துட்டு இது என்ன சொல்லுது, ஃபனல் சொல்லுவோம் இல்லையா, அதிலேயே பெரிய சைஸு. ஸோ இது வந்து நான் வேறு பர்பஸ்க்காக வாங்கினேன். அப்புறமே பிஸ்னஸ் இது ஸ்டார்ட் பண்ணனால இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கூட வந்து சின்னதாக ஒரு கப் வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய கப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கையில் எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கப்போ ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன கப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர், இந்த மாதிரி கவர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து 1 kg கவர் அப்படின்னு நம்ம கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கவர். நான் இது கவர், அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட், இது எல்லாமே கரெக்டாக ஒரே பக்கமாக போட்டு ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதைக்கு நம்ம தேடி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும், டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரே பிளேஸில் வச்சுட்டு ஒரே மாதிரி பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ கண்ணுக்கு தெரியற மாதிரி கண் முன்னாடியே வச்சுக்கோங்க, அதுதான் வந்து சேஃப். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து எல்லா மாவுலாம் கரைச்சிட்டு நம்ம தேடும்போது பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கவர் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து 1 kg கவர் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். இதோடைய நான் இது டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கவரில் இருக்குது. ஸோ எங்கள் சைடு வந்து இது மாதிரியான பிராண்ட் இது மாதிரி எங்களுக்கு கிடைக்குது, உங்கள் சைடு வந்து என்ன பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே கவரில் இருக்கிறது தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 8x11 அப்படின்ற அந்த சைஸ் நேம் போட்டிருக்கு. ஸோ இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1/2 kg வந்து 75 rupees வருது. ஸோ 1 kg வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு வந்து சேல் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தீர்றது அது மாதிரி ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கவர் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கவர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு கவர் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக இப்படி
உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பிரிக்கன்னா லைட்டாக மாவு தொட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். மாவு தொட்டுட்டு கூட நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். அது மாதிரி கையை உள்ளே விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பிரித்து நம்ம மாவு இதுக்குள்ளே ஊற்றணும். ஓகே, நான் இது இப்போ உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எப்படி நான் மாவு ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கப்னால் பார்த்தீங்கன்னா 2.5 கப்பு வந்து நான் வந்து மாவு ஊற்றுவேன். எனக்கு கரெக்டாக நான் அதை ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே வந்து வெயிட் மிஷின் வச்சு தான் நான் போட்டுட்ருந்தேன். வெயிட் மிஷினில் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதில் நல்லா பழகிட்டேன். ஸோ இதில் 2.5 கப் ஊற்றினோம் அப்படின்னா கரெக்டாக 900 கிராம் வந்து வரும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். 1 கிலோ வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் போட்டுட்ருந்தேன். அப்புறம் உளுந்து விலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியானனால 100 கிராம் மட்டும் குறைச்சிட்டு 900 கிராம் மாவு வந்து நான் போட்டுட்ருக்கேன். அது வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்ருக்கேன் இன்ன வரைக்கும். ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ மாவு கரெக்டாக வலிச்சுட்டு இப்படி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் லப்பர் பேண்ட் போட போகிறோம். லப்பர் பேண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக 1 இன்ச் லப்பர் பேண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த லப்பர் பேண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம போட்டுட்டு லப்பர் பேண்ட் போட்டு அப்படியே நம்ம வச்சிடலாம் அவ்வளோதான். பாருங்க, மாவு வந்து போட்டாச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா கலராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஊற்றுறதுக்கு இப்படி ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். மாவு வந்து நமக்கு அவங்க ஊற்றுற ஸ்டேஜுக்கு போகும்போது மாவு கெட்டியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப டைட்டாக கெட்டியமாக நீங்கள் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சி வரும்போது ரொம்ப கெட்டியாக ரொம்ப டைட்டாக இருக்கும். இட்லி நல்லா வர்றது, தோசை நல்லா வர்றது. இது இட்லி தோசை ரெண்டுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். இந்த இதுலேருந்து நம்ம இட்லி ஊற்றி தோசை ஊற்றி நான் காமிச்சிருக்கேன் எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 பேக்கெட் வரும். ஸோ மொத்தமாக டோட்டலாக வந்து 11 பேக்கெட் வந்து எனக்கு கிடைக்கும். இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 4 கிலோ அரிசி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ 4 கிலோ மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 11 பேக்கெட் வரைக்கும் வரும். ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அரிசி நீங்கள் சேர்க்கறத பொறுத்து, ரேஷன் அரிசி நல்ல அரிசி நீங்கள் சேர்க்கறத பொறுத்து, நான் வந்து 3/4 பங்கு ரேஷன் அரிசியும் 1/4 பங்கு நல்ல அரிசியும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ இதுதான் கரெக்டாக எனக்கு இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக பக்கத்தில் நான் போடுற பேக்கெட் எப்படி நான் போடுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நான் இதை வந்து இந்த ஸ்பீச்சை வந்து இதோட நான் வீடியோவில் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மியூசிக்கோட நான் எப்படி பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டே வாங்க. லாஸ்ட்டாக மிக முக்கியமான விஷயம், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை பாத்திரம் தேய்ச்சி கழுவுறோம் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட நான் நினைக்கிறது. ஸோ அவ்வளோதான். இதோட வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை. பேக்கிங் போடுற வீடியோ எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தமாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் கீழே கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றின பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ இல்லை மாவு சம்மந்தமாகவோ இட்லி சம்மந்தமாக வேறு ஏதாவது வீடியோவாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? மாவு நான் பேக்கிங் போட்ட ஒட்டி உடனே வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓல்டு ஃப்ரிட்ஜ் அப்படின்றனால அதுவே கொஞ்சம் நேரத்தில் புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு காலையில் வச்சோம் அப்படின்னா ஈவினிங் வந்து அதுவாகவே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புளிச்சிடும். ஸோ அதனால் கரெக்டாக இருக்குன்றனால நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி உடனே வைக்கிறதா நேரம் கழித்து வைக்கிறதா அப்படின்றத பார்த்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க.
வீடியோ பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ தெ ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் எப்பலாம் வீடியோஸ் பண்ணோ உங்களுக்கு தவறாம நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் எனக்கு இவ்ளோ நாள் இவ்ளோ சப்போர்ட் கொடுத்தவங்க அவ்ளோ பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப 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 நன்றி என்னோட மனமார்ந்த நன்றிகள் இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்ல மீட் பண்ற வரைக்கும் பை டாடா தேங்க் யூ